ஜி தமிழில் ஒளிபரப்பாகிற நீதானே இந்தன் பொன்வசனம் சீரியல் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கிலும் நல்ல இடத்த பிடிச்சிருக்கு. அந்த வகையில் இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துருப்போம். அதாவது அனு சூர்யா அவங்களுடைய மேரேஜுக்கு சுப்பு இவ்வளோ நாளாக ஒத்துக்காமல் இருந்தார், இப்போ சுப்பும் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அதை நினச்சி சூர்யா பங்கஜலமும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அனுவும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சீரியல் இப்போது பெரிய ட்விஸ்ட் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதாவது சூர்யாவை கொல்றதுக்கு பார்த்திங்கன்னா மாயா அப்படிங்கிற ஒருத்தங்களை சீரியலில் கொண்டு வந்திருக்காங்க. யார் இந்த மாயா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆல்ரெடி சூர்யா பங்கஜ் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ரவுடியாக இருந்திருக்காங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்து தான் பார்த்திங்கன்னா தேவநந்தினி அப்படிங்கிற ஒருத்தங்களை சூர்யா லவ் பண்ணியிருக்காரு, அவங்கள கல்யாணமும் பண்ணியிருக்காரு. அவங்க பார்க்குறக்கு அப்படியே அச்சாசலாக நம்ம அணு மாதிரியே இருப்பாங்க. ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள ஆல்ரெடி ஒரு கொலையும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை எப்படியாவது பார்த்திங்கன்னா அணுகிட்ட சொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் பங்கஜ் வந்து தடுத்துருவார். ஸோ அவங்களுடைய தங்கச்சி தான் பார்த்திங்கன்னா மாயா. ஸோ அதுக்காக தான் இவங்க பழி வாங்கறக்கு வேண்டி சூர்யா கொல்லணும் அப்படிங்கிற பிளானோடு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எல்லாமே அணு கேள்விப்பட்டிருக்காங்க. மாயா கொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் எதுவுமே அணுவுக்கு தெரியாது. அதனால் அணு வந்து சொல்கிறாங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களால் சூர்யா சாரை தொடக்கூட முடியாது, முடிஞ்சு அவங்களை கொலை பண்ணி காமிங்க அப்படிங்கிற மாதிரி மாயாக்கிட்டே போய் அணு சவாலு வேறு விட்டுருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருந்தா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல ஏதோ பவர் மாதிரி பேய் மாதிரி சக்தியெல்லாம் போய் பார்த்திங்கன்னா நம்ம பங்கஜ் மேலே போய் பங்கஜ் சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துலேருந்துமே பார்த்திங்கன்னா அணு வந்து அதெல்லாம் தடுத்து காப்பாற்றிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரகுபதி இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. ஆல்ரெடி அணு அனிருத் கல்யாணத்தை எப்படி நிறுத்தினாரோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே யோசிச்சுட்ருக்காரு. இந்த கல்யாணம் என்ன மட்டும்தான் நம்ம பையன் சம்பத்துக்கு பார்த்திங்கன்னா அணுவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அதே நேரத்தில் மீராவும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சு அப்படின்னா நம்மளே சூர்யா சாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மீரா பிளான் பண்ணிட்டுருக்காங்க. மாயாவும் பார்த்திங்கன்னா தேவநந்தினியை கொண்ட இவனை இந்த கல்யாணத்தை பண்ண விடவே கூடாது, இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா வீணாகக்கூடாது அப்படின்னு சொல்லி மாயா சூர்யாவை கொலை பண்ணுறதுக்காகவே வந்திருக்காங்க. ஆனால் சூர்யா என்ன காரணத்துக்காக கொலை பண்ணார் இல்லை அது கொலையா அப்படிங்கிறதெல்லாமே இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மாயாக்கிட்ட அணு சவால் விட்டனால அணு வந்து மாயா மேலே ஒரு கண்ணை எப்பவுமே வச்சுட்டே தான் இருக்காங்க, சூர்யா சார் கதை ஆயிருமோன்னு சொல்லிட்டு. ஸோ இனி வர நாட்களில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஒன்று அப்படி ரகுபதி ஏதாவது பிளான் பண்ணி அந்த கலை நின்றுச்சு அப்படின்னா நம்ம சுப்புக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போகிற மாதிரி இந்த சீரியலில் காமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நடந்தால் மட்டும்தான் அணு இப்போதைக்கு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ரகுபதி சம்பத்தை அணு கல்யாணம் வைக்கலான்னு சொல்லி யோசிப்பார், நம்ம மீரா இருந்துட்டு சூர்யா கல்யாணம் இருக்கலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குமா இல்லை கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இது எல்லா விஷயங்களை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.